அலாம் என் பேர் ஃபவாஸ். இதுவரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவான பதில் சொன்னீங்க. லண்டன் வாழ் சார்பாக சகோதரர் சார்பாக மிக்க நன்றி. எந்த கேள்வி என்னன்னா, ஒரு பிள்ளையால் பிள்ளையை திருத்தும் போது அதை படிப்படியா தான் சொல்லணும் அந்த ஒரு கருத்து இருக்குது. பிள்ளையாக திருத்தும் போது அதை படிப்படியாக தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கு. அதை நாங்க எப்படி அணுகிற ஒரு அதாவது ஒரு பிழை நடக்க கண்டால் வந்து படிப்படியா தான் சொல்லணும், ஒரே மொத்தமா சொல்லிடக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப இது வந்து இவங்களா கண்டுபிடிச்ச ஒரு தத்துவம். ஏன்னு கேட்டா, இப்ப நபிகள் நாயகம் தல்லாத்துல காலத்துல 360 சிலையை வச்சு வணங்கினாங்க. அப்ப அதுல படிப்படினா என்ன அர்த்தம், 360 சிலை வச்சு வணங்குற மக்கள்கிட்ட போய் ஒரு 350 வச்சுக்கிறீங்க, அதான் படிப்படிக்கிறது. முதல்ல 360 சிலை வச்சிருந்தாங்க, படிப்படியா சொல்றாங்க என்ன அர்த்தம், நீங்க 10 குறைச்சிக்கிறீங்க, அடுத்த மாசம் நீங்க 340 வைங்க, அடுத்த மாசம் ஒரு 330 வைங்க, அடுத்த மாசம் ஒரு 300 வைங்க, அடுத்த மாசம் ஒரு 200 சிலையை வணங்குங்க, அடுத்த மாசம் ஒரு 100 சிலையை வணங்குங்க, அடுத்த மாசம் ஒரு 50 சிலையை ஆச்சுங்க, அடுத்த மாசம் ஒரு 10 சிலைக்கு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் 5 சிலைக்கு கொண்டு, இப்படி சொன்னாங்களா. ஒரே கூட 60 எடுத்து ஒரே ஒரு லாயிடா ஒரு எல்லாம் நிறையா இருந்தாங்களா. படிப்படியாக எங்க இருக்குது, வெற்றிகள் ஆரம்பமே என்ன போராடி எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரே வச்சா வச்சு தள்ளிடுறாங்க. அல்லாவை தவிர எதுவும் இல்லை, போடா வச்சு அப்படியே கூட படிப்படியாக இருக்குள்ளா இல்லையா. படிப்படியாக பிழையை வந்து படிப்படியா சொல்ல முடியாது, ஆனால் படிப்படியா வகி வரும். அதாவது அல்லா வந்து படிப்படியா சிலது சொல்லுவான், சொல்லி முடிச்ச பிறகு நம்ம படிப்படியா இருக்க கூடாது. அல்லா சிலது செய்வான் காது தகுந்த மாதிரி, அவன் சில வக்கி விஷயத்தை சொல்லாம இருந்தான், சொல்லாத காலத்து வக்கி வாங்கிக்கிட்டாங்க, மதுபான அருந்தரும் தடுக்காம இருந்தான், அந்த கருத்துல மதுபானத்தை அறிஞ்சிக்கிட்டாங்க, அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் சட்டம் வரல. ஆனால் வந்த பிறகு நம்முடைய கடமை என்ன, மனிதன் என்ற முறையில எல்லாருக்கும் சட்டம் வந்தா நம்ம கடமை என்ன சொல்றாங்க, மர்ராவிற்கும் முன்கரன், உங்களில் யாராவது தீமை நடக்க கண்டால், யார் கண்டால் தெரியும், அவனுடைய கையினால் என்ன செய்யணும், அவனை தடுக்கட்டும், கையால் தடுக்கட்டும்ங்கிறாங்க. அப்ப முடிக்கலங்கிறவங்களுக்கு தான் என்ன செஞ்சாங்க, இப்ப இல்லம் எஸ்வத்தை இப்ப பிரிட்டானி நாக்கு நாள் கருத்துட்டு, அதுவும் முடியாதுதான் மனதான வெறுத்து ஒதுங்கணும். அப்ப ரெசுலாத்துல போறது தீமையை கண்டால் கையால கருத்து சொன்னாங்களே, படிப்படியாக படிப்படின்னு வருமா, இதுல படிப்படியாவெல்லாம் எந்த தீமையும் தடுக்க இயலாது. படிப்படியாவெல்லாம் தடுக்கிறதுங்கிறது மார்க்கத்துல கிடையாது. ஒருத்தர் நோம்பு ஒரு கேமரா இருக்கு, அவர் வீட்டு சொல்ல வேண்டியிருக்கு, நீங்க ஒரு நோம்பு வைக்கின்ற வருஷம், இந்த ரமணால ஒரு நோம்பு வைங்க, அடுத்த ரமணால ஒரு 2 நோம்பு வைங்க, அடுத்த வருஷம் ரமணால் அப்படி சொல்லணுமா, 30 ரூபாய் வைக்க சொல்லணுமா, ஒரு தொழுகையே இல்லாத ஒருத்தர் இருக்கு. அப்படி சொல்லும் போது நீங்க வந்து ஒரு வாரத்துல ஒரு நாள் முதல் வாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு வாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 துணைக்கு வாங்க, இப்படி சொல்லணுமா, 5 வேலை என்ன இருக்கு சொல்லி பண்ணுவோம், என்ன இருக்கு அத்தனை சொல்லணும். ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் என்ன சொல்லணும், நீ குடிக்கிறீங்க எவ்வளவு குடிப்பீங்க, ஒரு 10 பேருக்கு குடிப்பேன், அது 9 குடிக்கணும், அடுத்த மாசம் ஒரு 10 அப்படி சொல்லணுமா, குடிக்க கூடாது சொல்லணுமா, இந்த வாதத்தை வைக்கிறார்களே தவிர, நான் கேட்க படிப்படியா சொல்றீங்கல்ல, சரி படிப்படியா அவர் நல்லது சொல்லுங்க, எவ்வளவு நல்லா சொல்லி முடிக்கலாம், அதை சொல்ல மாட்டாங்க. 50 வருஷமா இயற்கை நடத்துறாங்க, 50 வருஷமாயி உன்ன படிப்படியா, ஆனா முதல் இயக்கம் ஆரம்பிச்ச வருஷத்துல படிப்படியா சொல்லணும்னு சொன்னீங்க, இயக்கம் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆகும்போது படிப்படியா சொன்னீங்க, 25 வருஷம் ஆகும்போது படிப்படியா சொல்லணுங்கிறீங்க, 50 வருஷம் ஆச்சு இயக்கம் ஆரம்பிச்சு, 100 வருஷம் ஆகும் இயக்கம் ஆரம்பிச்சு, இன்னும் படிப்படிங்கிறீங்க. அப்ப நீங்க செத்தும் போயிருவீங்க, 100 வருஷம் இருக்க போறோம், ஆனா நம்ம சேர்ந்ததும் செய்வோம், இன்னும் படிப்படியா, படிப்படினா என்ன அர்த்தம், சொல்லாதே சொல்லலேன்னு சொன்னா மக்கள் மட்டும் நிக்க இல்லாதுல்ல, அதுக்காக செய்வாங்க, படிப்படியா சொன்னோம் சந்தர்ப்பம் சொல்லுவோம், உனக்கு எதுக்கு அந்த மாதிரி அல்லா என்ன செய்யலாம், தூமர் யாரான வார்த்தை தூமர்னா எல்லாம் என்ன வார்த்தை யூஸ் பண்றானா, ஏவப்பட்டதை சொல்லுன்னு சொல்லல, இதுதாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கண்ணாடி கோவிலை இருக்கிற கையில கண்ணாடி கிளாஸ் வச்சிருக்கிறான், அதை போட்டு உடைக்கிறது பேர் தான் பொத்தான்னு சொல்றது. அல்ல என்ன செய்யறான், உனக்கு என்ன சொல்லப்படுச்சு அதை போட்டு ஓட்ட அப்படின்னு என்ன அர்த்தம், கண்ணாடி கிளாஸ்க்கு வேகமா ஒரு கூட்டத்துல இறைஞ்சா அது என்ன செய்யுங்க, சில பேர் கண்ணை படம் பார்க்கணும், சில பேர் மூக்க பதம் பார்க்க,
சில பேர் கால குறம்பாக்கு, சில பேருக்கு அப்படி பல பல பலருக்கும் பல விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். எதை பத்தியும் கவலைப்படாத, போட்டு சொல்லு. பட்டி வாங்கினதான வாங்குறவங்கள பாதிக்கத்தான் செய்யுங்க, திருநாதனா திருப்பியில பாதிக்கத்தான் செய்யுங்க, பேச்சாரம் பண்ணாத பண்ணோட பாதிக்கத்தான் செய்யுங்க. எவனுக்கு எங்க அடிச்சாலும் பரவாயில்ல, நீ பூத்து போட்ட அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், படிப்படியா சொன்ன சொல்றாங்களே, இவங்க சொன்ன படிப்படிய ரசூல் சொன்ன எவனையாவது அடிச்சிருப்பானா? நான் கேட்கிறேன், எதுக்கு அடிச்சான்? ஊரை விட்டு எதுக்கு மிரட்டினான்? இவங்க சொல்ற மாதிரி யார் இந்த படிப்படி வாழ பேசுறாங்களோ, பிள்ளைய கண்டா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும்னு சொல்லி சொல்லாம இருக்கிறாங்களே, இப்படி ரசூல் சொல்லாதது இருந்திருப்பார்களே. ஆனால் அந்த சகாபாக்கள் எல்லாரும் ஊரை விட்டு சொத்து சோத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு ஓடக்கூடிய அளவுக்கு அவன் ரியாக்ஷன் இருக்குமா? அந்த ரியாக்ஷன் என்னத்தை காட்டுது? படிப்படி இல்லைன்னு காட்டுது. அந்த ரியாக்ஷன் அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த ரியாக்ஷனுக்கு பயந்துகிட்டே வச்சுக்கிறான். அந்த ரியாக்ஷன் இந்த காலத்துல வராது. அந்த காலத்துல வந்துச்சு, இந்த காலத்துல சின்ன அளவுக்கு தொந்தரவுகள் வரும். இந்த தொந்தரவை தாங்கிறதுக்கு பயந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா, நாங்க படிப்படியா தான் சொல்லணும், மொத்தமா சொல்லக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்கன்னா, இந்த படிப்படியாங்கிற கூட்டம் நம்ம நாட்டுல நிறைய இருந்தாங்க. நம்ம தௌஹி ஜமாத் ஆரம்பிச்சு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் தான் ஆகுது இந்த ஜமாத்துங்கிற பேர்ல. ஆனால் இதுக்கு முந்தைய 40 வருஷம் 50 வருஷம் 100 வருஷமெல்லாம் நம்ம நாட்டுல படிப்படி இயக்கம் இருக்கிறாங்க. படிப்படியா சொல்லுவாங்கல்ல இவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தா 50 பேரை தாண்டல. நாங்க போட்டு உடச்சி லட்சக்கணக்கான பேர் மக்கள் வந்துட்டாங்க. போட்டு உடச்சா மக்கள் வர்றாங்கன்னா, இந்த படிப்படியா சொன்ன மக்கள் வர்றாங்களா? இவங்க நினைக்கிறாங்க இதுக்கு பக்குவம் பண்ண மக்கள் வந்துடுறாங்க. வரமாட்டாங்க. தப்பு இது. மார்க்கத்தை கரெக்டா அறிஞ்சு கொள்ளக்கூடிய மக்கள் வந்து உண்மையே தான் தேடி அலைகிறாங்க. நீங்க தான் கொடுக்க தயாரா இல்ல. நீங்க நினைக்கிறீங்க நான் 10 பேர் இருக்கோம், இதை போய் சொன்னா இருக்கிற ரெண்டு போயும் நினைக்கிறீங்க? அதான் கிடையாது. 100% சொன்னால் 10 வந்து வெகு சீக்கிரத்து 100 ஆகும். 100 வெகு சீக்கிரத்துல எங்க கண்ணால பாத்துட்டு இருக்கோம். படிப்படின்னு சொன்னவங்க 100% ஆயிட்டாங்க. எனக்கு நாட்டுல படிப்படியா சொன்னாங்கல்ல, அவங்க இருந்த இடம் தெரியல. எங்களுக்குலாம் சீனியர், எங்களுக்குலாம் குருநாதர்களா இருந்தாங்க ஒரு காலத்துல. அவங்க எல்லாம் இப்ப சீன விட்டாயிட்டாங்க. ஆனா படிப்படியே இல்லாம போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறாம இதை நோக்கி மக்கள் வர்றாங்க. ஆண்கள் பெண்கள் தேவையா வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த படிப்படிங்கிற டாபிக் இடம் கொடுக்காதீங்க. எல்லாத்தையும் என்ன பாக்குறீங்க சொல்லி கொடுங்க. உங்க வீட்டு இது கிடையாது படிப்படியா சொல்றது. நம்ம வீட்டு தான் படிப்படியா செய்யறதுக்கு மார்க்கு அல்லா உடையது. அல்லா என்ன மாதிரி சொல்லுறதுன்னு அப்படிதான் செய்யணும். நம்ம சொந்த விஷயத்துல படிப்படியா செஞ்சுட்டு போங்க. சொந்த விஷயமா இருக்குதா? ஒரு இடம் கடை வாங்கிட்டீங்களா? திரும்பி மொத்தமா கொடுக்க முடியலையா? படிப்படியா கொடுங்க. அது உங்களுக்கு அவனுக்கு உள்ள விஷயம். அல்லாவுடைய விஷயத்துல நீங்க என்ன படிப்படியா இருக்கிறது? நீங்க யாரு? நான் யாரு? அல்லா என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிதான் கொடுக்கணும்.